Hi friends, welcome to Prithvi Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது. நான் இன்னைக்கு இந்த கப்பால தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணியிருக்கேன். முதல்ல மல்லி 2 கப் எடுத்துக்கலாம். சீரகம் 1 கப் எடுத்துக்கலாம். அடுத்து வெந்தயம் 1 கப் எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் 1 கப். ஓமம் 1 கப். மிளகு 1 கப் எடுத்துக்கேன். பெருஞ்சீரகம் 1 கப் எடுத்துக்கேன். கொஞ்சமா பட்டை எடுத்துக்கேன். வாசனைக்கு ஒரு 5 6 ஏலக்காய். சுக்கு நான் இன்னைக்கு பவுடரா எடுத்துக்கிட்டேன். 1/4 கப் சுக்கு எடுத்துக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணல வச்சிட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெய் விடாதீங்க. வெறி வாணல்ல வறுத்து எடுத்துக்கணும். மல்லி கொட்டிக்கலாம். எண்ணெய் சேக்காதீங்க. மல்லி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வெந்தயத்தை வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம். தீய வச்சிராதீங்க. அடுத்து சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம். சாரி கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். மாத்தி சொல்லிட்டேன். கருஞ்சீரகம் அடுத்து ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே எண்ணெய் விடாம வெறும் வாணல்ல வறுத்து எடுத்தாச்சு. இது ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். போட்டு அரைச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அரைச்சாச்சு. இப்போ சுக்கு பவுடரை சேர்த்துக்கலாம். சுக்கு பவுடர் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கஷாய பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஜாரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப கஷாயம் பொடி கஷாயம் வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கஷாயம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் இந்த கஷாய பவுடரை 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கஷாய பவுடர் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்க்காதீங்க, ஒரு மாதிரி காரமாக இருக்கும், அப்புறம் விக்கல் வந்துடும். சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்டணும். அப்போ தான் அந்த கஷாய பொடியில் இருக்கிற எல்லா ஃப்ளேவருமே அந்த தண்ணியில் இறங்கும். இது வந்து நீங்கள் டெய்லியுமே ஒன்ஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சளி இருமல் காய்ச்சல் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே நீங்கள் இதை குடிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பெரியவங்க 1 கிளாஸ் குடிக்கலாம். சின்ன பசங்களுக்கு வந்து 1/2 டம்ளர் 1/2 டம்ளர் கொடுக்கலாம். நான் இனிப்புக்காக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி வெல்லம் ஏதாவது சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை சேர்த்திங்கன்னா கஷாயத்தோட அந்த எஃபெக்ட் வந்து காட்டாது. மோஸ்ட்லி சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நாட்டு சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 டம்ளர் 1 டம்ளராக சுண்டனவுடனே வடிகட்டி கிளாஸில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
குழந்தைகளுக்கு ஒரு பாலாடை கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும் அதிகமாக தராதீங்க நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் இத ட்ரை பண்ணிருக்கேன் நல்லாவே சளி இருமல்லாம் கேட்டிருக்கு அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் फ्रेंड्स கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பை